பூண்டு சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளி பூண்டலாம் ஃப்ரெஷா அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 4 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நாலா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது அப்ராக்ஸிமேட்டா 400 கிராம். இது கூடவே 12 பல் போல பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா கலருக்காக 3 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு காஷ்மீர் மிளகாய் வேணாட்டி நீங்க 6 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்ப காரம் கரெக்டா இருக்கும். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பூண்டு சட்னி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு 1 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டே நிறைய ஆயில் சேர்த்துட்டோம்னா அதிகமா தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்சமா சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கடைசியா நிறைய சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் போல கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதுக்கு அப்புறமா 1 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். கருவேப்பிலை லைட்டா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பூண்டு சேர்த்துறலாம். சேர்க்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்க பார்த்துட்டு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் லோல வச்சு இத க்ளோஸ் பண்ணிரலாம். இது நல்லா கொதிச்சு தக்காளி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் தண்ணி எல்லாம் வத்தி வர வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டா இடையில ஓபன் பண்ணி லைட்டா கலந்து விட்டுக்கோங்க. அடிபிடிக்காம பாத்துக்கோங்க. இப்போ கரெக்டா 10 நிமிஷம் போல ஆகுது. நம்ம இத ஓபன் பண்ணி பார்த்தறலாம். பாருங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு. தக்காளி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் சுத்தமா போயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு ஆயில் கொஞ்சம் கம்மியா சட்னி தண்ணியா வேணும்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கிறதுக்காக இப்போ நம்ம இது கூடவே கடைசியா 3 டேபிள்ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை அப்படியே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் கம்ப்ளீட்டா லோல வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே விட்டுறலாம். நம்ம அப்புறமா பார்க்கலாம். இப்போ கரெக்டா 5 நிமிஷம் போல ஆகுது. பாருங்க சட்னியோட கலர்லாம் நல்ல மாதிரி ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான் நம்மளோட பூண்டு சட்னி ரொம்ப சூப்பரா தயாராயிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இட்லி தோசை கூட வச்சு ஜாலியா சாப்பிடலாம். பூண்டு சட்னி ரொம்ப சுலபமா எப்படி பண்றதுன்னு பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம விஜய் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். ஸ்டே ஹோம் ஃப்ரெண்ட்ஸ்.